மாப்பிள்ளை தேடும் பொறுப்பை அவளிடமே விட்டு விடுவோமே. சரியான முடிவு அமைச்சரே. அப்பா, எனக்கு மாப்பிள்ளை தேடும் பொறுப்பை என்னிடம் ஒப்படியுங்கள். இல்லை என்றால் நான் சொல்லும் இலக்கணங்களை வைத்துக் கொண்டு மாப்பிள்ளையை தேடுங்கள். முதலில் சொன்னாயே அது நடவாது, இரண்டாவது சொன்னாயே இலக்கணம், அது என்ன சொல்? அந்த முறைப்படி தேடி பார்க்கிறேன். நான் இட்ட பணியை தட்டாமல் செய்ய வேண்டும். நானாக அழைத்தால் என்று தானாக வந்து பேசக்கூடாது. என்னை மதிக்க வேண்டும், ஆதிக்கம் செலுத்தக்கூடாது. அவர் நம் நாட்டிலேயே தங்க வேண்டுமே தவிர அவர நாட்டிற்கு நான் போக மாட்டேன். இந்த குணங்கள் உள்ள மாப்பிள்ளைத்தான் எனக்கு வேண்டும். எப்படி அமைச்சரே? அற்புதம். அதோடு அவன் ஒரு ஆண் பிள்ளையாகவும் இருக்க வேண்டும். அதையும் சொல்லிவிடு. பாருங்கள் அப்பா. அமைச்சரே, அமைச்சரே, கற்பகவல்லியின் குணமே அப்படி. பார்ப்போமே இப்படி ஒரு மாப்பிள்ளை தென்னாட்டிலே கிடைக்காது கரிகாலா, வேற எந்நாட்டிலாவது தேடி பார்ப்போம். Thank you.
கைகளை எடுத்து வாருங்கள். செய்கிறார்களே, அந்த அம்மையார் யார் தெரியாதா? இவர்கள் தான் இந்த நாட்டின் இளவரசி. நாட்டின் இளவரசி? உயிரையும் பொருட்படுத்தாத தங்கள் வீர் வாழ்த்துக்குரியது. தாங்கள் யார்? நானா? கீழ்குலத்தம், அதாவது தாழ்த்தப்பட்டம். உங்கள் பெயர்? பெயர் பெயர் மறந்து விட்டேன். இத்த பெயரை யாராவது மறப்பார்களா? மகரே என்று தாய் அழைப்பார்கள், அண்ணா என்று தங்கை அழைக்கும், ஏய் என்று பெரியவர்கள் அழைப்பார்கள். இவைகளையெல்லாம் என்னுடைய பெயராக கருதி கொண்டிருக்கிறேன். சரிதான், இவர்களை தவிர மற்றவர்கள் அழைப்பதானால் எப்படி அழைப்பது? நல்லவள் நண்பனை என்றும், நாடாள்வோர் வீரனை என்றும், அன்புக்குரியவர் அன்பே என்றும் அழைப்பார்கள். பகைவர்கள்? என் பகைவர்களை இனிமேல் தான் காண வேண்டும். நானே உங்களுக்கு பகை என்று வைத்துக் கொள்ளுங்களே. பகைவர்கள் காயப்படுத்துவார்களே தவிர காயத்திற்கு சிகிச்சை செய்ய மாட்டார்கள். ரொம்ப சாமர்த்தியசாலி. உத்தம தாய்க்கு ஒரே பிள்ளை அல்லவா, சாமர்த்தியத்துக்கு என்ன குறைச்சல்? இந்த வீரம் பெண்களோடு பேசும்போது மட்டும்தானா? இல்லை, பெண்களோடு பேசுவதற்கு சாமர்த்தியம் எதற்கு? எகிரிவரும் ஈட்டிக்கும் இமை கொட்டாத வீரர்கள் தாங்கள் எடுத்துக்கொண்ட காரியங்களை எல்லாம் சாமர்த்தியமாகவே செய்து முடிப்பார். நீங்கள்? நானா? கத்தியை எடுத்து சண்டை செய்து கொண்டே கேள்விகளுக்கு பதில் சொல்வேன், கேள்விகளுக்கு பதில் சொல்லிக்கொண்டே தாளம் தப்பாமல் நடனமாடுவேன். நீங்கள் நினைப்பதை கூட சொல்லிவிடுவேன். ஒன்றா இரண்டா? அடேப்பா, இத்தனை வித்தைகளையும் நீங்கள் எதற்காக கற்றீர்கள்? கண்கட்ட பகைவர்கள் தாங்கள் கற்ற வித்தைகளை காட்ட வரும்போது தாங்களும் மற்றவர்களுக்கு சளைத்தவர்கள் அல்ல என்பதை நிரூபிக்க. எப்போதுமே நீங்கள் படப்படப்பாகத்தான் இருப்பீர்கள் போல இருக்கிறது. அது என் பிறவி குணம். அந்த படப்படப்பை அடக்கிக் கொண்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக் கொள்ளலாம். வாருங்கள். இவர் குளிப்பதற்கும் புதிய ஆடை அணிவதற்கும் ஏற்பாடு செய்யுங்கள். வாருங்கள். முன்பின் தெரியாதவருக்கு இவ்வளவு சலுகை ஏனம்மா? அவர் பெரிய நாட்டியக்காரர், அவரிடம் நான் நாட்டியம் கற்றுக்கொள்ளப் போகிறேன். இவரை அரசர் அறிவாராம்மா? அறிமுகப்படுத்ததானே போகிறேன். ஆ,
இனிக்காதோ? என இனிக்குமோ? யார் நீ? பார்த்தா தெரியல? ஓஹோ, கண்ணு கொஞ்சம் கோளாறு போல் இருக்கு. சோழ நாட்டு இளவரசி காட்டுக்குள்ள ஆம்பளை இங்க நுழைய கூடாது தெரியுமா? உபத்திரம் தாங்க முடியாது. நாலு பேரை கட்ட என்கிட்ட என்ன ஆகிறது? நம்மால சமாளிக்க முடியாது. போய்க்குங்க போய்க்குங்க போய்க்கோ போய்க்கோ போய்க்கோ. மூஞ்சிய முகரகத்துக்கு கல்யாணம் வேற ஏன் அப்படி முடிவன? சோழ நாட்டு இளவரச யார் இவர்? எதற்காக கைது செய்து கொண்டு வந்தீர்கள்? அத்து மீறி தோட்டத்துக்குள் நுழைந்தால் ஆறு கட்டு சோழத்தட்டுகளை சென்று விட்டானம்மா. முடியுமா இது? நடக்கிற காரியமாங்க? எங்க மாடு கூட ஒரு கட்டுக்கு மேல திங்காத நீங்க இப்படி புடுவீங்களே. சரிதா, குற்றத்தை ஜோடிக்கிறது இந்த ஆம்பளைங்க இல்ல பொம்பளைங்க பழைய கைகறிங்க போல் இருக்கு. அத்து மீறி உள்ளே நுழைந்தது குற்றம் தானே? நான் மட்டுமா நுழைஞ்ச? என்ன உள்ளாத? இவரு நீங்க இவங்க எல்லாரும் என்கிட்ட அத்து மீறி தான் நடந்துக்கிட்டீங்க. சோழ நாடு சோறு உடைத்துன்னு சொல்லுவாங்க, இங்க சோழ தட்டையை கூட ஒடிக்க விட மாட்டேங்கிறீங்க. ஏம்மா, கழுத்துல ஒரு கயிறு போட்டு விடாதா? பெண்கள் இருக்கும் தோட்டத்திற்குள் நீ எப்படி வரலாம்? இவங்க எல்லாம் பெண்களா? கையும் காலும் ஒலக்க மாதிரி வரக்கூடாது. வந்துட்டேன், இப்ப என்ன செய்ய போறீங்க? இவன் அசைய முடியாதபடி கை கால்களை கட்டி ஆற்றில் தூக்கி எறியுங்க. எரியுங்க? ஆனா பல்லவ நாட்டு ஆத்துல எரியுங்க, அங்கதான் தண்ணி இல்ல. இவன் பெரிய குறும்புக்காரன் போல இருக்க. இப்படிப்பட்ட குறும்புக்காரன் ஒருவன் நமக்கு தேவைதான். இவனை எனக்கு துணையாக கொடுங்கள். இவனை வைத்துக் கொண்டு பல காரியங்களை செய்து காட்டுகிறேன். அப்படியா? நீங்களே இப்படி சொல்லும் போது எனக்கு மறுப்பில்லை. அவிழ்த்து விடுங்கள். இவன் இங்கே இருக்கட்ட, வாருங்க. இன்னும் பல வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.